ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக் பக்ஸ் சேனல். நான் முகமது ஃபாரிஸ். இந்த டைட்டிலை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகாதீங்க. இதோட அர்த்தம் இந்த எபிசோடோட முடிவில் தெரியும். அதனால் இந்த எபிசோடை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எபிசோடில் நாம் தினமும் சாப்பிட்ற பால், பால் பொருட்கள், பால் மாவு, அதுக்கு பின்னாடி இருக்க வணிக அரசியல், இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்தியாவோட பால் உற்பத்தி எவ்வளவுன்னு பார்க்கலாம். 2010-2011 வருஷம் 121.8 மில்லியன் டன் பால் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 2016-2017 வருஷம் 165.4 மில்லியன் டன் பால் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 2017-2018 வருஷம் 176.35 மில்லியன் டன் பால் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இது 2016-2017 வருஷத்தை விட 6.6% அதிகம். இது 2021-2022 வருஷத்தில் 254.5 மில்லியன் டன்னாக இருக்கும்னு மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியா பால் உற்பத்தியில் உலக அளவில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம பசு எப்போ பால் கறக்கும்? அது காளையோடு சேர்ந்து கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த தாய் பசு தன்னோட குட்டியை பார்க்கும்போது எல்லாம் அதோட உடம்புல ஈக்கநீர் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து அது மூலமாக பால் உற்பத்தி ஆகும். அந்த பால் தான் எல்லா ஊட்டச்சத்தும் நிறைந்த சத்தான பால். ஆனால் இது இப்போ இயற்கையாக நிகழாமல் செயற்கையாக நிகழ்த்தப்படுது. பால் உணவுப் பொருளாக இருந்த வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்போ வணிக பொருளாக மாறிச்சோ அப்போதான் அது ஆபத்தான விஷமாக மாறிச்சுன்னு சொல்லலாம். பால் சுரப்பை அதிகரிக்க மாடுகளுக்கு ஆக்சிடோசின், போவைன் குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இப்படி பல ஊசிகள் போடப்படுது. இதன் காரணமாக மாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அதோட பாலை சாப்பிட்ற நமக்கும் பல ஆரோக்கிய பிரச்சனைகள் வருது. குறிப்பாக பெண் குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாகவே பியூபர்டி ரீச் பண்ணிடுறாங்க. இதனால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாகுது. மெடிக்கல் டேர்மில் இதை பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு மாடுகள் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் தரும். ஆனால் வெண்மை புரட்சிங்கிற பேரில் நம்ம இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு ஜெர்சி பசுக்களை இறக்குமதி செய்கிறாங்க. இந்த மாடுகளில் ஊசிகள் மூலமாக செயற்கை கருவுறுதல் நிகழ்த்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பசுக்களோட வளர்ச்சியையும் பால் உற்பத்தியும் அதிகரிக்க பன்றிகளோட ஹார்மோன்களை ஊசிகள் வழியாக இந்த பசுகளுக்கு செலுத்துறாங்க. இதன் காரணமாக இந்த மாடுகள் ஒரு நாளைக்கு 10-15 லிட்டர் பால் கொடுக்குது. இதுதான் நம்ம தினமும் பாக்கெட் பாலாக குடிக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க விளம்பரங்களில் காட்டுற மாதிரி பால் பளிச்சு வெள்ள கிடையவே கிடையாது. அதோட இயற்கை நிறமே பேல் ஒயிட்டை தான். ஆனால் அதை வெள்ளையாக மாற்றுறதுக்காக பால் தொழிற்சாலைகள் யூரியா, வெள்ள பெயிண்ட், டிட்டர்ஜென்ட், ஃபார்முலின், மெலமைன் இப்படி நிறைய ரசாயனங்களை கலக்குறாங்க. இதில் மெலமைன் பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுத்துகிற ஒரு வேதிப்பொருள், ஃபார்முலின் பிணங்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்துகிற ஒரு வேதிப்பொருள். இந்த பாலை குடிக்கிறதுனால இதய கோளாறு, நீரிழிவு நோய், குடல் நோய், வயிற்றுப்போக்கு, இரத்த புற்றுநோய், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல் டிஸார்டர் இப்படி பல நோய்கள் வருது. அதை தான் நாம் தினமும் காலையிலையும் ராத்திரியிலையும் பாலாக குடிக்கிறோம். மக்கள் தொகை அதிகமாக இருக்க சீனாவில் கூட பால் கலக்காத வர காஃபியை தான் குடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஐஸ்கிரீம் தயாரிப்புலையும் பல ரசாயனங்கள் பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டாக ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நாம் சாப்பிட்ற ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீமில் இருக்கிற ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எப்படி வருது தெரியுமா? நார்த் அமெரிக்காவில் இருக்க பீவருங்கிற ஒரு மிருகத்தோட ஆசன வாயில் இருந்து கேஸ்டோரியம்னு ஒரு திரவம் சுரக்குது. அதை தான் அதோட யூரின் மூலமாக வெளியெடுக்கிறாங்க. அதை தான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஆட் பண்ணுறாங்க. அந்த ஐஸ்கிரீமை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே ஐஸ்கிரீம்ஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? அடுத்ததாக நம்ம சாப்பிட்ற சாக்லேட்ஸ், அதில் லெசிதின்ங்கிற ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க. இது அந்த சாக்லேட்ஸை சாஃப்டாக பயன்படுத்துது. இந்த கெமிக்கல் நம்ம வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியாஸை அழித்து நமக்கும் நம்ம உடம்புக்கும் கேட்ட மட்டும்தான் கொடுக்குது. சாக்லேட்ஸ் அதிகமாக சாப்பிட்ற குழந்தைகளுக்கு பசியின்மை அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த லெசிதின் கெமிக்கல் தான். அது மட்டும் இல்லாமல் இனிப்பு சுவைக்காக சேர்க்கப்படுற கார்ன் ஸ்டார்ச் சிரப்னால பெண்கள், பெண் குழந்தைகள் சீக்கிரமாகவே பியூபர்டி அட்டைன் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சினப்பை நீர்க்கட்டிகள், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அதிகமாக வருது. அதுக்கு முக்கிய காரணம் சாக்லேட்டில் சேர்க்கப்படுற லெசிதின் தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பிராய்லர் சிக்கனும் இதுவும் ஒன்று தான். இப்போ சமீபமாக பெங்களூரில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கரப்பாம்பூச்சி வகைகளில் டிப்ளோப்ட்ரா பங்க்டேட் அப்படிங்கிற ஒரு வகை கரப்பாம்பூச்சி இருக்குது. அதுக்கிட்ட இருந்து கிடைக்கிற பாலில் மாட்டுப்பாலை விட
மூணு மடங்கு அதிக புரதச்சத்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் அது கூட பாக்கெட்லேயோ பாட்டில்லையோ அடைச்சி விளம்பரம் செய்யப்படலாம், நாம் கூட அதை வாங்கி குடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம தான் ஏற்கனவே பூச்சி மருந்துன்னு தெரிஞ்சே கூல்ட்ரிங்க்ஸையும் நைட்ரோஜன் கேஸை வச்சு அடைச்ச சிப்ஸையும் குதிரை சாப்பிட்ற குப்பையும் ஓட்ஸாக தினமும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். அதனால கரப்பாம்பூச்சி பாலையும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக குடிப்போம், ஏன்னா நம்ம டிசைனே அப்படி தான். அடுத்ததா பால் மாவு. அதுக்கு பின்னாடி இருக்க வணிக அரசியல், இதை பற்றி பார்க்கலாம். இப்போ உள்ள தாய்மார்கள்ட்ட ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு பால் மாவு கரைச்சி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எங்களால் எங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உணவை முழுமையாக கொடுக்க முடியல, அதுக்கு பதிலாக தான் இதை கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு தேவையோ அந்த அளவு மட்டும்தான் அந்த தாயோட உடல் உற்பத்தி செய்யும். இதை மறைச்சி இயற்கையாக நடக்கிற இந்த விஷயத்தை ஒரு குறையாக அவங்கள நினைக்க வச்சதுக்கு பின்னாடி இந்த பால்மாவு நிறுவனங்களோட வணிகம் மற்றும் மருத்துவ அரசியல் மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் 2 வருஷம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றல் இதில் இருந்து முழுமையாக கிடைக்குது. இதனால் ஒவ்வாமை, செவித்திறன் பாதிப்பு, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், நீரழிவு போன்ற எல்லா நோய்களும் வராமல் தடுக்குது. குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் தாய்க்கும் பிரஸ்ட் கேன்சர், ஒபிசிட்டி, ஒவேரியன் கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம் இப்படி நிறைய நோய்களில் இருந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஒரு குழந்தையோட மூல வளர்ச்சி அது பிறந்து 18-24 மாதத்துக்குள்ளே நிறைவடையுது. அதுக்கு முக்கிய தேவை GnRH அப்படின்னு சொல்லப்படுற கொனேடோட்ரோஃபியன் ரிலீசிங் ஹார்மோன். இது தாயோட தொப்புள் கொடி மூலமாக குழந்தைக்கு கிடைக்கும். குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் மூலமாக மட்டும்தான் இந்த ஹார்மோன் குழந்தைக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை குரப்பிரசமாக பிறந்தால் கூட அதுக்கு தேவையான எல்லா சக்தியும் தாய்ப்பால் கொடுத்துருது. குழந்தைகளுக்கு புட்டிப்பால் கொடுக்கறதுனால வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு 2 மடங்காகவும், இரைப்பை குடல் அலர்ஜி 5 மடங்காகவும், நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 2 மடங்காகவும், காதில் சீல் வடிதல், அதாவது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்துருப்போம் திடீர்னு காதிலிருந்து சீல் வடியும் அந்த நோய்க்கான வாய்ப்பு 2 மடங்காகவும், நிணிநீர் புற்றுநோய் அதாவது லிம்ப் கேன்சருக்கான வாய்ப்பு 8 மடங்காகவும், சிறுநீர் குழாய் பாதிப்பு 5 மடங்காகவும், குடல் திசு சிதைவு நோய்க்கான காரணமாக இருக்கிற NEC அதாவது நெக்ரோடைசிங் என்டிரோகோலிடிஸ் என்ற நோய்க்கான வாய்ப்பு 10 மடங்காகவும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவோட அறிக்கைப்படி தமிழ்நாட்டில் 18.8% தாய்மார்கள் தான் தங்களோட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முதல் 6 மாதம் மட்டும்தான்னு சொல்லியிருக்காங்க. இது போக நம்ம சென்னையில் இது வெறும் 7% தான் சொல்லியிருக்காங்க. 2006 இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் வந்தப்போ பால்மாவு நிறுவனங்கள் அந்த நாட்டில் இலவசமாக பால்மாவு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட நிறைய குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்தும் போனாங்க. ஆனால் அந்த நாட்டில் பால்மாவு வணிகம் 27.8% இருந்தது 42.6% அதிகரிச்சிருக்கு. 2008 சீன தலைநகர் பீஜிங்கில் நிறைய குழந்தைகள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. அவங்க எல்லோருக்கும் ஒரே ஒரு நோய் தான் இருந்திருக்கு, அதாவது சிறுநீரக கற்கள். இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தப்போ அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாலில் மெலமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சேர்த்திருந்ததை மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இது பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுத்துகிற ஒரு வேதிப்பொருள். இந்த தகவல்கள் எல்லாமே எந்த பால்மாவு நிறுவனங்களும் சொல்லவோ விளம்பரம் செய்யவோ மாட்டாங்க. பாலில் தண்ணி கலக்கிறாங்கன்னு சொல்லி பாக்கெட் பால் வாங்குகிறோம், நேரம் மிச்சமாகுதுன்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு பவுடர் பால் கொடுக்குறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்மளையும் நம்ம எதிர்கால சங்கதிகளையும் நாமளே அழிச்சிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. நான் இந்த எபிசோடில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்புறமும் பாக்கெட் பாலும் பால்மாவும் நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நன்மை தான் செய்யும்னு நீங்கள் நினைச்சா நான் பொறுப்பு கிடையாது. நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொன்ன எல்லா தகவல்களும் என் தேடலில் கிடைச்ச ஒரு சில பகுதி மட்டும்தான். அது போக திரு நக்கீரன் அவர்கள் எழுதின பால் அரசியல் புத்தகத்தில் இருக்க ஒரு சில செய்திகளையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இதை விட அதிகமான செய்திகள் அந்த புக்கிலையும் வலைத்தளங்கள்லையும் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா பால் அரசியல் அப்படிங்கிற புக்கை வாங்கி படிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுங்கள். இது எல்லா வயதினரும் முக்கியமாக இளைய தலைமுறைகள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்.
இந்த எபிசோடை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது புக்ஸ் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம புக் பாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனே கிடைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.